ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வேலை நூறு இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா தமிழக அரசு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியிலேருந்து வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஐந்து விதமான வேலைவாய்ப்புகள் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஃபார்ம் மேனேஜர் ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு டிரைவர் இந்த மாதிரி போஸ்ட்டு ஸோ மொத்தம் ஒரு நாற்பத்தி நாலு காலியிடங்கள் இருக்குது செம்ம சேலரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு நிரந்தர வேலை தான் ஸோ அப்படி தான் இருக்கும் ஆனால் வந்து இவங்க வந்து இது ப்யூர்லி டெம்பரரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஸ்கீம் எவ்வளோ காலத்துக்கு இருக்குதோ அது வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சேலரி ஃபுல்லாக நல்ல சேலரி போட்டிருக்காங்க எதுவும் டவுட்னால் கடைசியில் ஃபோன் நம்பர் இருக்குது விசாரிச்சுக்கோங்க இதற்கு வந்து வித்தியாசமாக நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு அந்த அப்ளிகேஷனால் எடுத்துகிட்டு தேவையான சர்டிஃபிகேட் எல்லாமே இணைச்சிட்டு நீங்கள் மறுபடியும் போஸ்ட் மூலமாக அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கணும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் எந்த மாவட்டத்தை சேர்ந்த யாருனாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கோயம்புத்தூரில் வேலை ஸோ எங்கேனாலும் போகலாம் அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர்னால் பண்ண முடியாது இதற்கு வந்து ஃபீஸ் இருக்குது எஸ்சி எஸ்சி எஸ்டி அவங்களாம் ஐநூறுரூவா மற்ற எல்லாத்துக்கு எழுநூற்றம்பது ரூபா ஃபீஸ் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேவையான உங்களோடய மார்க் ஷீட்டு அந்த தேவையான சான்றுகள் எல்லாமே செல்ஃப் அடஸ்டட் போட்டு இணைச்சிக்கணும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபீஸ் கட்டுற ரெசிப்ட்டு செல்ஃப் அட்ரஸ் போட்டு இணைச்சிக்கணும் எல்லாத்தையும் போஸ்ட் மூலமாக ரிஜிஸ்டர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சி காண்த்தூர் அறுநூற்றி நாற்பத்தொன்று சிறுசீரணம் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பிக்கணும் அந்த போஸ்ட் அனுப்புகிற கவர்லேயும் அதிலே கொடுத்துருக்க மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்டாப் என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்க அதை போட்டுட்டு ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் போட்டு நீங்கள் அனுப்பிக்கணும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி நவம்பர் ஒம்பது அதுவே நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற கடைசி தேதி நவம்பர் பதிமூணு ரெண்டுமே கட்டாயம் பண்ணணும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பிசிஏ படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலரின் கம் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட் வித் பிஜிடிசிஏ அந்த கோர்ஸ் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அக்ரி பேஸ்ட் டேட்டாக ஹேண்டில் பண்ணுறதுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படி இல்லைனாலும் தேவையில்லை ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் இந்த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி அக்ரி இன்னும் பேச்சலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அனிமல் சின்ஸ்ஸு நான் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி ஹோம் சயின்ஸு இதை படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார்ம் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அக்ரி ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மூணு போஸ்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தேவையில்லை அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இந்த போர் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு அது அதுக்கு பிறகு டிகிரி படிச்சிருக்கணும் எதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் கூட போதும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் மினிமம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங் படிச்சிருக்கணும் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் டைப் ரைட்டிங் படித்திருக்கணும் போத் ஹையர் படிச்சிருக்கலாம் இல்லைனா ஒன்றில் ஹையர் ஒன்றில் லோவராக படிச்சிருக்கலாம் பொறுத்த வரைக்கும் மினிமம் எயித்து படிச்சிருந்தால் போதும் மேக்ஸிமம் என்னால் படிச்சிருக்கலாம் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வித் பேச்சோட இருக்கணும் மினிமம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஏஜ் லிமிட் வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபது அன்னைக்கு கணக்குப்படி ட்ரைவருக்கு வந்து ஜென்ரலுக்கு பதினெட்டு முப்பது பிசிஎம்பி சிட்டிஎன்சிக்கு முப்பத்தி ரெண்டு எஸ்சிஎஸ்டிஎஸ்சிஏக்கு முப்பத்தி ஐந்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே ஓஸ் ஜென்ரலுக்கு பதினெட்டுலேருந்து முப்பது மீது உள்ள எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க ஓஎம்ஆர் மெத்தடில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாதிரி ஸோ அதுக்கு பிறகு அந்த மார்க்கை வச்சு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் இன்டர்வியூ அது மூலமாக உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும் ஸோ எக்ஸாமினேஷனுக்கான கால் லிட்டர் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸாம் தமிழில் இருக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்ன பேட்டர்ன் இருக்கோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எதுவும் டவுட்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க வேலை நேரத்தில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ நேற்று அப்ளை பண்ணுறது ஒர்க் ஆகலை இன்றைக்கி தான் ஒர்க் ஆகிருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி தான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அப்ளை பண்ணுற வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு புதுசாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து ஸோ அப்ளிகேஷன் டைப்னு கேட்கும் ஸோ அதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ப்ரிஃபிக்ஸில் நீங்கள் மிஸ்டரா மிஸஸாக மிஸ்ஸாக அந்த மாதிரி கேட்கும் அதை போட்டுக்கோங்க உங்களோட நேமு டேட்டா பர்த்து உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் ரோல் நம்பர் உங்கள் ஷீட்லேயே அந்த ரோல் நம்பர்னு ஒன்று ஃபோட்டோ இருக்கும் ஸோ அதை போட்டுக்கலாம் உங்கள் நீங்களாக ஒரு மினிமம் எட்டு கேரக்டருக்குமாதிரி ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும் ஸோ அதில் வந்து லெஃப்ட் சைட் டாப்பில் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வழக்கமாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் குவாலிஃபிகேஷனு அதுக்கு பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு பிறகு ஃபைனலாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் முடிய முடியும் அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கும் ஸோ சிலபஸ் வேணுனாலும் சைடில் கொடுத்துருக்காங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம்